close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. Hello viewers, நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கிளாமர் எக்ஸ்டெக் ஏதோ பைக் பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பழைய கிளாமரோட இந்த கிளாமர் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் கிராஃபிக் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வண்டி ரொம்பவே ப்ரீமியமாக தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட் வருது. ஒன்று பார்த்திங்கன்னா டிஸ்க்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரம் வேரியண்ட் வருது. உங்களுக்கு டிஸ்க் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 85,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. உங்களுக்கு ட்ரம் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 77,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அண்ட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க பழைய வெர்ஷனோட. இது நம்மக்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா கிரே அண்ட் பிளாக் வேரியண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ப்ரீமியம் லுக்கோட உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டே டைம் பார்த்திங்கன்னா அந்த எல்இடி செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹிச் மாதிரி வருது அவங்களோட லோகோ மாதிரி. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் உங்களுக்கு எல்இடிஸ் பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷனோட அந்த ஹெட்லைட்டோட இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுபடியே இது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்களுக்கு விசிபிலிட்டியில் ஒரு எந்த குறையுமே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு லுக் வைஸ் பார்த்தாலும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்டு இதில் மெயினான விஷயம்னு பார்த்திங்கன்னா கன்சோல் தாங்க. கன்சோல் பார்த்திங்கனா ரொம்பவே ஒரு நல்ல கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ரைஸில் இந்த கன்சோல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு சைஸ் வகையாக பார்த்திங்கன்னா அண்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்டு ஃபியூச்சரும் பார்த்திங்கன்னா நிறைய லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் கண்ட்ரோலோடு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெலிவரி பர்சன் ஆர் லைக் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நேவிகேஷன் வந்து இதிலே காட்டும். நீங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங்கும் தராங்க. உங்கள் மொபைல் வேணாலும் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக யூஎஸ்பி சார்ஜரும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வண்டியோடய கொடுத்துருங்க. அண்ட் கியர் ஷிஃப்டிங் கொடுத்துருங்க. பட் கியர் ஷிஃப்டிங் வந்து அந்தளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். அண்டு இந்த வண்டியோட பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் டெக்னாலஜி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்டு ட்ரம் அண்டு டிஸ்க் வேரியண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இல்லை ரெண்டு வேரியண்ட் இருக்குது. நீங்கள் எதில் சூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து குறையும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்க் வேரியண்ட்டே சூஸ் பண்ணிங்க அதுவே ரொம்பவே நல்லாயிருக்கு. டிஸ்க் வேரியன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு 5,000 வருது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அண்டு வீல்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 80/100 செக்ஷன் டயர்ஸும், ரியரில் பார்த்திங்கன்னா 100/80 செக்ஷன் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் தான். அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பிங் வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பிக் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ஸ்மூத்தாக பஞ்சியாகவே இருக்குது. அதுலலாம் எந்த ஒரு குறையுமே ஹோண்டா கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு லைட் வெயிட் வண்டி தான். இது பார்த்திங்கன்னா 122 kg தான் வருது. இதால் நீங்கள் வந்து டிராஃபிக்லேயும் ஒரு சிட்டிலையும் ரொம்பவே நல்லாவே பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். வெயிட் கம்மியாக இருக்கிறதால மைலேஜும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு குறையுமே வைக்கல. போன வருஷம் மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா 65 வந்து அவங்க ஷோரூமில் கிளைம் பண்ணுறாங்க. பட் வந்து அந்த 65 வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ரொம்பவே ரஷ் பண்ணி வண்டி ஓட்டிங்கன்னா அது 50 above தான் தரும். நீங்கள் நார்மலாக ஒரு லைக் ஒரு 40-50 போனீங்கன்னா அது 65 கொடுக்கும், உங்களுக்கு தாராளமாகவே தரும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-speed gearbox வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ஓட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் வந்து எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. நீங்கள் 70 above லைக் 75-80 டச் பண்ணிக்கலாம். இன்ஜின் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது, அது உங்களுக்கு ஓட்டும் போது ஃபீல் ஆகுது. இந்த வண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு 60-70 அதிலே மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி இதில் வந்து ஹீரோ தரப்பில் கொடுக்குறாங்க. அண்டு இதோட லைக் இதை வந்து இந்த வண்டி வந்து எதுக்கு காம்படிஷனாக விட்டாங்க பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பிக்கு காம்படிஷனாக விட்டாங்க. பட் அந்தளவுக்கு இதில் சேல்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. இனிமே வந்து பழைய வெர்ஷனோட இவங்க நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கார்பரேட்லேருந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வரும்போது ரொம்பவே ப்ராப்ளம் வந்தது. இனிஷியலாக வந்து வண்டியை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஸ்டார்ட் ஆகலை. பட் அதை வந்து ஹீரோ வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ நவ டேஸ் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த வண்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து அந்த டிஸ்க் வேரியண்ட் வாங்கிங்க. அது 85,000 தான் வருது, ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டிஸ்க் வேரியண்ட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை.